இலங்கையில் இருந்து கள்ளத்தோணி மூலம் தமிழகம் வந்த நபரை தூத்துக்குடி போலீசார் கைது செய்தனர். இலங்கை மன்னார் வளைகுடா பகுதியைச் சேர்ந்த செந்தாமரை கண்ணன் என்பவர் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கள்ளத்தோணி மூலம் ராமேஸ்வரம் வந்து அங்கிருந்து மதுரையில் உள்ள தங்கை வீட்டிற்கு வந்து தங்கியுள்ளார். இந்நிலையில் தூத்துக்குடியில் அகதிகள் முகாமில் உறவினர் இறப்பின் துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அவர் வந்துள்ளார். அப்போது அவரை தாளமுத்து நகர் போலீசார் கைது செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.